அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கிடைச்ச பாராட்டோட திட்டுதான் அதிகம். எப்படி என் ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னு தெரியல. இதில் வேடிக்கை என்னன்னா, இது வெளியிலேருந்து திட்டு, வீட்டுக்குள்ள வந்து சாதாரணமாக இந்த பயத்தை காட்டி ஒரு காப்பி கேட்கலன்னா முழுக்க முழுக்க நெட்லேயே ரெண்டு பேரும் ஒய்ஃபு இந்த பக்கம் டாக்டர் ரெண்டு ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பரிகாரம் இருப்போம் எல்லா நெட்லேயும் பார்த்துக்கிட்டு அம்மா ஒரு காஃபி நீங்களே போட்டுங்க. காஃபி கொடுக்காத அளவுக்கு வீட்டில் பயம் போயிடுச்சு, மற்றவங்க திட்டுற அளவுக்கு பயம் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்து நம்பியாரை உருவாக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா நம்பியார் அந்த காலத்தில் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் டைரெக்டாக பார்த்ததில்ல. அண்ணே பின்னாடி நம்பியார் வர்றார். அந்த அளவுக்கு ரசிகர்களை வில்லனாக பாதித்த ஒரு கேரக்டர் நம்பியார் செஞ்சார். இப்போது எனக்கு தெரிஞ்சு நடுவில் எல்லாம் ரகுவர வர்றார், இல்லை அந்த வில்லன் கேரக்டர் யார் ஆர்டிஸ்டோ அந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. இங்கே ஒரு நடிகனை வில்லனாகவே பார்க்க வைக்கப்பட்ட ஒரு கேரக்டரை உருவாக்கினது மாரி செல்வராஜ். அதுக்கு என்னுடைய நன்றி. அந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக பல மடங்கு அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இதுவரைக்காச்சு நம் படத்தில் நடித்ததே கிடையாது. என்னோடய தொழில் வந்து ஒரு கிராமிய கலைஞன். நான் வந்து அந்த தொழில் 17 வயசில் வந்து பழகினேன். எனக்கு வயசு 55 ஆச்சு. 53 வரைக்கும் இது வரைக்கும் நான் ஊர் ஊராக உலகமெல்லாம் ஆடிக்கிட்டு அலைஞ்சேன். எனக்கு படம் எப்படி நடிக்கணும், எப்படி அதில் கதை வசனம் கொடுக்கணும், எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு ஏற்பாடு பண்ணது என்னை தேடி வந்து என்னை வரவழைச்சி இவ்வளோ தூரம் என்னை வெற்றியோடு இந்த இடத்துல கொண்டு நிலநாட்டினது யார்? மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜை வச்சு தான் நான் இதுவரைக்கும் ஆச்சு என் வாழ்க்கையிலே என்னை மேடையில் நின்று நான் பேசுனது கிடையாது. நான் தெருவில் நின்று தெருக்கூத்து ஆடினது தான் நிச்சயம். ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பரியேறும் பெருமாள் புண்ணியத்தில் மாரி செல்வராஜ் என்றைக்குமே நீடோடி வாழ. அவரை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நிலமையில் நான் நிற்கேன். எல்லாருக்கும் நன்றிங்க.